Hi friends, welcome to Naini Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அருமையா இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ஈவன் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி 250 கிராம் பன்னீர் எடுத்து அதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஆனியன் வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் பூண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதோட நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 1 கப் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய தக்காளி, 1 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலாலாம் ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதோட நம்ம 1 கால் கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இந்த பொட்டேட்டோ வந்து வேகிற அளவுக்கு விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ இந்த பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 4 to 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சா முந்திரி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீயில் வந்து இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கிரேவி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக நல்லா ஒரு ரிச்சான டேஸ்டில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.